ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபி தான். வந்து ஒரு 3 நாளைக்கு 3 ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் டிப்ஸு ப்ளஸ் ரெசிபீஸு, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு ஒரு 16 kg வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே. ஸோ ஆல்ரெடி வந்து எப்படி பண்ணார் அப்படிங்கிற ஜேர்னியாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்த்தியான வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணார். டயட் கரெக்டான ஃபுட்டு ப்ளஸ் அதோட எக்ஸசைஸ், அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தார். மற்றபடி இந்த மாதிரி ஐட்டமும் ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி எதுவும் எடுக்கலை. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நான் பண்ணியிருந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி பன்னீர் ஸ்டிர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ப்ரொக்கோலி வந்து நான் எடுத்திருந்தேன். ப்ரொக்கோலியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, அது சொல்லவே தேவையில்லை. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து இன்டேக் நீங்கள் அதிகமாக எடுக்கணும் வெயிட் லாஸில் இருக்க மூலம், ஏன்னா எக்ஸசைஸ் அதிகமாக பண்ண மூலம் கொஞ்சம் டயர்டாகாமல் இருக்கிறதுக்காகத்தான். ஸோ 1/2 ப்ரொக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் வந்து மஞ்சளும் உப்பு மட்டும் நான் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் வச்சுட்டேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து பூ ஐட்டம் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன புழுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறது. ஒரு சைடு வந்து 5 மினிட்ஸ் நான் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் பன்னீர் எடுத்திருந்தேன். ஃபுல் ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் நான் யூஸ் பண்ணலை, கொஞ்சம் வந்து எடுத்துட்டேன் பசங்களுக்கு. ப்ளெயினாக வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க 2 பேர்த்துக்குமே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு ரிமைனிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெசிபியோடு நான் சேர்த்துருந்தேன். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பன்னீருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து டயட்டில் அதிகமாக வந்து ஒரு சிலர் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுக்கு ப்ளெயினாக பன்னீர் மட்டுமேனாலும் சாப்பிட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீனுக்கு சம்டைம்ஸ் பன்னீர் மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் வெயிட் லாஸ்லாம் ஆகத்தான் செஞ்சுருக்கு, அது எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருந்ததில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கவங்க மெயினாக ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும், அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து பன்னீர் குட்டி குட்டியாக எடுத்து அதில் வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பும் பெப்பர் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் வச்சிருந்த ப்ரொக்கோலி ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ப்ரொக்கோலி மட்டும் சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் போட்டு அதை அப்படியே வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ ரொம்ப ஆயில் சேர்க்க வேணாம் வெயிட் லாஸுங்கிறனால, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதை வந்து மூடி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டீம்லேயே வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடும். 1/2 பாயிலாக ப்ரொக்கோலி சாப்பிடுவீங்க அப்படின்னா எடுத்துருங்க, இல்லைனா இந்தளவுக்கு கட் ஆகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் குக் பண்ணிடுங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரொக்கோலியில் வந்து அவ்வளோவா வந்து மசாலா எதுவுமே டக்குன்னு சேராமல் ஒரு மாதிரி மழுமழுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிர் ஃப்ரை பண்ண மூலம் கொஞ்சம் பெப்பர்லாம் அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதை போட்டு 2 மினிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. ஸோ சேம் பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. வெயிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுப்பீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் அதிகமாகும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மெயினாக பூண்டெல்லாம் நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் சேர்க்க முடியலாம் பூண்டை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். அது வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு மட்டும்தான் வதக்கணும், ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கெலாம் வதக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருந்த 1/2 பன்னீரையும் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். பன்னீரை சேர்த்துட்டு அப்படியே வந்து உப்பு சேர்த்து அப்படியே டோஸ்ட் பண்ணியாச்சு. இதுமே லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டோஸ்ட்டு எவ்வளோ தூரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதையும் போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெயிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய தண்ணி குடிங்க, அதே மாதிரி நட்ஸு இதோட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெஷர் பண்ணி சாப்பிடுங்க எதாக இருந்தாலும். ஸோ அதனால் அப்படி பண்ண மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளில் நம்ம உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபுட்டு அதிகமானாலும் நம்மளுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மெஷர் பண்ணி சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் வாக்கிங்கோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெயிட் லாஸ் சூப்பராக ஆகும். பன்னீர் ப்ரொக்கோலி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை இல்லைனா கஸ்தூரி மெத்தி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் வந்து 150 கிராம் கொடுப்பேன். அதே மாதிரி சட்னி சாம்பார்னா 50 இல்லைனா 60 அந்த மாதிரி.
ப்ரோட்டீன் மட்டும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு நான் கொடுப்பேன், அது எதாக இருந்தாலும். ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு கொடுத்துருந்தேன். இதுதான் வந்து காலையில் அவர் சாப்பிட்ட பிளேட்டிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி தான் நான் கொடுப்பேன். அடுத்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்ப்ரவுட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க. ஸோ சாப்பிட்டிங்கன்னா இதுலேயும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், தேவையான அளவுக்கு அயன் சத்து ஸ்ட்ரென்த்து எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பச்சை பயிறு தான் வந்து முத நாளே முளைக்கட்டி வச்சுருந்தேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து நல்லா ஒரு பெரிய கேரட் வந்து திருவி எடுத்திருந்தேன். இப்போ மாங்காய் சீசன் தானே, ஸோ 2 பீஸ் மாங்காய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரவுட்டு, ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன், ஏன்னா அவருக்கு மெஷர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருந்தேன், தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதேமாதிரி வெயிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மில்லட் சேர்த்துக்கோங்க. மில்லட் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக டைஜஷனும் ஆகும், அதேமாதிரி ரொம்ப வந்து நீங்கள் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு பதிலாக தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ 150 கிராம் அளவுக்கு இது வந்து இந்த ஸ்ப்ரவுட் சாலட் எடுத்துருந்தேன். இதோட சைடில் 100 கிராம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா எடுத்திருந்தேன், ராகி சேமியாவும் தாளித்து தான் எடுத்திருந்தது. ஸோ எண்ணெயெலாம் கொஞ்சம் கம்மியாக விட்டுப்பேன். ஸ்டீர் ஃப்ரை செய்யும் முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர் சேர்த்திங்கனாலுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுமாதிரி வெயிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபி வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சாப்பிடுங்க, அதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ இதில் ஸ்ப்ரவுட் பதிலாக பார்த்தீங்கன்னா பீனட்ஸு இல்லைனா வந்து மிக்சடு ஸ்ப்ரவுட்டு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து செகண்ட் டேக்கு பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சப்பாத்தி. ஸோ அதேமாதிரி வந்து கொஞ்சம் நீர் காய்கறி அதிகமாக எடுக்கணும், அது இல்லாமல் இப்போ சம்மர் டைம் தான், கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாகாமல் இருக்கிறதுக்கெலாம் வந்து நீர் காய்கறிலாம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து நீர் காய்கறி வந்து அவ்வளோ பிடிக்காது, ஸோ அதனால் சாம்பாரில் போட்டு மசிக்கிறது இல்லாட்டினே ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்டாக நான் நீர் காய் வந்து அவருக்கு சேர்த்து கொடுப்பேன். இதுக்கு வந்து நான் முள்ளங்கி சப்பாத்தி தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். இந்த ரெசிபி என்னோடது இல்லை, இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லி கொடுத்தது தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, முள்ளங்கியோட ஸ்மெல்லே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் லாஸ்ன்னு இல்லை மற்றவங்களும் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 முள்ளங்கி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து திருவி எடுத்துட்டேன். அந்த முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 முள்ளங்கிக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம், இதோட கோதுமை மாவு. ஸோ இது வெறுமனா போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், பெப்பர், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாமே சேர்த்துருந்தேன். அது வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து எல்லாத்துலேயும் சேர்த்துருந்தேன். இதோட ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் உப்பு. இதில் வந்து தண்ணியே விடாமல் நீங்கள் நல்லா கையை வச்சே மசிச்சு மசிச்சு விடணும். இதில் வந்து தண்ணி வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா நான் கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துருந்தேன், கெட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுனால. ஆனால் மாவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி வந்து விட்டு நெழு நெழுன்னு ஆகுது மாவு. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் முள்ளங்கி சப்பாத்தி செய்யும் போல தண்ணி 1 துளி கூட விடாதீங்க, நல்லா மசிச்சு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அது ஒரு 1/2 ஹவரோ இல்லை ஒரு 50 மினிட்ஸோ ஊற வச்சுருங்க, உள்ளே இருக்க ஃபைபர் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. அதுங்களே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நான் ரைத்தா ரெடி பண்ணேன், ரைத்தா வந்து குக்கும்பர் ரைத்தா தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ஒரு அளவே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாங்கிற ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக குக்கும்பர் மட்டும்தான், மற்ற எதுவுமே நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். குக்கும்பர் மட்டும் நீங்கள் எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம். அதேமாதிரி மெயினாக நான்வெஜ் வந்து எடுக்கிற அன்னைக்கு குக்கும்பர் எடுத்திங்கன்னா பாடியில் வந்து ஹீட் வந்து பேலன்ஸ் ஆகும், அதுக்காகத்தான். இதோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான தயிர், கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு சிம்பிளான ரைத்தா தான், ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைகளோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கும் முள்ளங்கி நம்ம சேர்த்துருக்கோம்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காலையில் ஜிம்முக்கு இல்லைனா ஈவினிங் ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைத்தா ரெடி பண்ணி 1 கப் அளவுக்கு சாப்பிட்டுட்டிங்க அப்படின்னா செம்ம எனர்ஜியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. நான் ஒரு சைடு வந்து ரைத்தா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம மாவு ஊற ஊற கொஞ்சம் தண்ணி விட்டு ரொம்ப நெழு நெழுன்னு ஆகும். ஸோ அதனால் மேக்ஸிமம் முள்ளங்கி சப்பாத்தி ரெடி பண்ண போல முள்ளங்கியில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாக கூட பிசைஞ்சு வச்சுருங்க,
அது ஊறி நம்ம தேய்ச்சி போடும்போல கரெக்டான பதத்துக்கு வந்துடும். எனக்கு கொஞ்சம் நெல்லு நெல்லுன்னு ஆயிடுச்சு நான் தண்ணி விட்டதுனால. ஸோ தவா வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விடாமல் நான் வந்து போட்டு எடுத்தேன். ஸோ இந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ஓரளவுக்கு ரொட்டி மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். நான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு எடுத்தேன். ஸோ அதனால் வந்து நான் ஆயில் எதுவுமே நான் விடலை, பசங்களுக்கு போடும்போது மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. முள்ளங்கியோட ஃப்ளேவரே இல்லை. நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேய்ப்போம் பார்த்தீங்களா சப்பாத்திக்கு, அப்போ தான் லைட்டாக வந்து ஸ்மெல்லு வந்துச்சு. ஆனால் நம்ம ரொட்டியாக போட்டு எடுக்க போல ஸ்மெல்லே வரலை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட்டு ட்ரை தான். ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. சப்பாத்தி நான் 2.5 சப்பாத்தி எடுத்திருந்தேன், அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்ம 50 கிராம் ஆட் பண்ணோம்னா 3.5 ஆயிரும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் அன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லைனா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு தான் அவருக்கு நான் எடுப்பேன். இது போக சைடில் ப்ரோட்டீன் எடுப்பேன். ஸோ ரைத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் தான் நான் வச்சுருந்தேன். இதோடு வந்து ஸ்ப்ரவுட் வந்து தனியாக முளைக்கட்டினது இருந்துச்சு மொதல் நாள், அதை வந்து 150 கிராம் அளவுக்கு நான் வச்சுட்டேன். ஸோ இதுதான் அன்னைக்கு காலையில் அவர் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபிஸ் எல்லாமேவும். வெயிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு கரெக்டாக, நல்ல ப்ரோட்டீன் இன்டேக்கு, அதுக்கப்புறம் தண்ணி, நட்ஸு, கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் விட்டு சாப்பிட்டிங்கிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி எந்த மாதிரி டயட்லாம் எடுக்கலாம்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீ ஃபர்தராக ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது என் ஹஸ்பண்டுக்கு செஞ்ச வெயிட் லாஸ் ரெசிபிஸ் தான். ஸோ இதோட இந்த வ்ளாக் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.